ஒலிபரப்பு பிரிவில் திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் சேர்ந்தேன் அப்ப சேர்ந்த போது சில ஒரு அறிவிப்பை கொடுத்து விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு இந்த அறிவிப்பை சொல்லுங்கள்னு எனக்கு பொறுப்பை படைச்சாங்க படைச்சிட்டு என்னுடைய நான் இப்போ என்ன பண்ணேன் அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா அதை அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தாரு அதில் என்ன எழுதிருந்ததுன்னா திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி வட்டார விவசாயிகள் கவனத்திற்கு ஒரு செய்தி அந்த வட்டாரத்திலே நெல் பயிரில் குருத்து பூச்சி விழுந்திருக்கிறது அந்த குருத்து பூச்சிக்கு என்ட்ரின் மருந்து அடிக்க வேண்டும் ஒரு லிட்டர் மரு ஒரு மில்லி மருந்துக்கு ரெண்டு மில்லி ரெண்டு லிட்டர் தண்ணீர் வீதம் நூறு மில்லி மருந்து இரநூறு லிட்டர் தண்ணீரில் சேர்த்து விசை தெளிப்பான் என்றால் அறுபது லிட்டர் தண்ணீரிலும் கை தெளிப்பான் என்றால் இரநூறு லிட்டர் கரைசலும் தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அறிவிப்பு இதை வானொலிகள் அறிவிக்கணும் அப்படியே படிக்க சொல்லிக் கொடுத்தார்கள் நான் என்ன சொன்னேன் அதை படிக்கும்பொழுது எனக்கு புரியறது மாதிரி பண்ணிவிட்டேன் புளியங்குடி வட்டார விவசாயிகளே உங்கள் வயலில் பூச்சி விழுந்திருக்கிறதாக சொல்கிறாங்க பூச்சிக்கு மருந்தடிக்கணும் அது ரொம்ப அவசியம் அது எப்படி மருந்தடிக்கணும்னா என்றின் மருந்து அடிக்கணும் ஒரு வாளி தண்ணி எடுத்து வச்சிங்கோ அந்த எண்டின் மருந்து பாட்டில் மூடி இருக்க அந்த மூடியால ரெண்டு மூடி மருந்தை அந்த வாளியில் ஊத்துங்க ஒரு குச்சியால கலக்கி வயலில் அடிங்க சரியா போடும் அப்படின்னு சொன்னேன் அதாவது மில்லி கணக்கை விட்டுட்டு மில்லி கணக்கு புரியாது இது வந்து ஒரு வாளிங்கிறது பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் தண்ணீர் ஒரு மூடிங்கிறது நாலு மில்லி மருந்து அதனால ஒரு வாளி தண்ணிக்கு நாலு மூடி மருந்து அல்லது ரெண்டு மூடி மருந்துன்னு நான் கணக்கு சொல்லி போட்டேன் அப்போ அங்க இயக்குநர்களா இருந்தவங்க என்னுடைய அதிகாரிகள் இது இப்படி வானொலியில் பேசுவது தவறு இப்படி கொ மொழியை கொச்சைப்படுத்தக்கூடாது ரொம்ப அது துல்லியமா சொல்லணும் சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படிங்கறது மாதிரி அவர்கள் என்ன கொஞ்சம் இது பண்ணாங்க சரி சார் நான் திருத்தி கொள்றேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு அந்த புளியங்குடி வட்டாரத்துல இருந்து விவசாயிகள்லாம் வந்தாங்க வானொலி நிலையத்துக்கு வந்து அவங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது சார் ரொம்ப காலமா இந்த விவசாய அறிவுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இப்பதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது விளங்குதல் அப்போ அவங்களே அதிகாரிகளே பார்த்து என்கிட்ட நீ இனிமே இந்த விவசாய நிகழ்ச்சியில் மட்டும் வேணா அப்படி பேசு மற்ற இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள் அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த பேச்சு வழக்குங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடுது அதாவது பாரதியாரே பேசுவது போலவே எழுதுவது சிறப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கு மொழிக்கே ஒரு இலக்கணம் உண்டு சொல்லுவார்கள் ஒரே வரி இலக்கணம் என்னன்னா நாம சொல்றது கேட்கிறவங்களுக்கு புரியணும் அதுதான் அதனுடைய இலக்கணமே அவர்கள் பாஷையில அவர்களுக்கு புரியற மாதிரி பேசுறதுதான் வழக்கம் அதுல வந்து அதுதான் வானொலிக்கு விவசாய ஒலிபரப்பு பிரிவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறது படிகள் எழுதி கொடுக்குற வேலைகள் அதாவது நிகழ்ச்சி அமைப்புகள் ஆனால் அங்கே என்னுடைய எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை நிகழ்ச்சி தயாரிப்பு வேலைகளையும் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஆசிரியருங்கிற பொறுப்பில் சென்னை வானொலிக்கு மாற்றலாகி வந்தேன் அங்கே நாடக தயாரிப்பு பிரிவு தமிழ் இலக்கிய பிரிவு அப்புறம் விவசாய பிரிவு அறிவியல் பிரிவு இப்படி பல்வேறு பிரிவுகளில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு பதவி உயர்வு நான் உதவி இயக்குனராக போய் உதவி இயக்குனராக ஒரு சில ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கு பிறகு ஓய்வு